வணக்கம் செய்திகளுக்காக கேத்ரின் ஜான் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு ஊரடங்கை நீட்டிக்குமாறு பல்வேறு மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடி ஊரடங்கை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் அதிக விலைக்கு விற்பனை செய்வோருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை வெந்நீரால் ஆவி பிடிப்பதால் கொரோனா வைரஸ் அழியும் என்பதற்கு அறிவியல் பூர்வ ஆதாரம் இல்லை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் விளக்கம் கொரோனா தடுப்பு பணிகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவினருடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை கொரோனா தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பதினோராயிரமாக உயர்வு உலக சுகாதார அமைப்பு தகவல் இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அரசு எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நேற்று நாடாளுமன்ற அனைத்து கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரம் உள்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய பிரதமர் நாட்டின் தற்போதைய நிலைமை சமூக அவசர நிலை பிரகடனம் போன்று இருப்பதால் சில கடினமான முடிவுகளை அரசு மேற்கொள்ள வேண்டியிருப்பதுடன் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது அவசியம் என்று சுட்டிக்காட்டினார் தற்போது கடைபிடிக்கப்படும் ஊரடங்கை நீட்டிக்குமாறு பல்வேறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணர்கள் வலியுறுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆலோசனையில் காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் சரத்பவார் அஇஅதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன் திமுக சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாயா மற்றும் சிவசேனா லோக் ஜனசக்தி சமாஜ்வாதி ஐக்கிய ஜனதாதள் பிஜு அகாலி தள் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் பிரதமருடனான ஆலோசனைக் கூட்டம் ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறை அரசியலை பிரதிபலிப்பதாக இருந்தது என்றும் இந்தியாவின் ஜனநாயக அடித்தளம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் பலத்தை நிரூபிப்பதாக இருந்தது என்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அனைத்து மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கட்சிகளின் தலைவர்கள் பிரதமரிடம் எடுத்துரைத்ததுடன் அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் கொள்கை முடிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சூழ்நிலைகள் மாறி வரும் அதே நேரத்தில் பணி கலாச்சாரம் மற்றும் பணி நடைமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தாக்கத்தால் எழுந்துள்ள பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க அரசு உறுதியுடன் போராடி வருவதாகவும் தெரிவித்தார் திமுக சார்பில் பங்கேற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையும் சமையல் எரிவாயு பயன்படுத்துவோருக்கு ஐயாயிரம் ரூபாய் மானியமும் வழங்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் நவநீத கிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதங்களில் கோரியுள்ள நிதியை ஒதுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியதாக கூறினார் மேலும் தமிழகத்திற்கு தேவையான மளிகை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் வட மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படுவதால் இவற்றை எடுத்து வரும் வாகனங்களை அனுமதிக்கும்படி கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையே கொரோனா தொடர்பான ஆரோக்கிய சேது என்ற மொபைல் செயலியை மக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கோவிட் எதிரான போரில் முக்கியமானதொரு நடவடிக்கையாக தொழில்நுட்பம் உதவுகிறது என்றும் இந்த செயலியின் மூலம் முக்கிய தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக அளவிலான மக்கள் இந்த செயலியை பயன்படுத்தும் போது அதன் செயல்பாடும் மேம்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வோர் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊரடங்கை பயன்படுத்தி அத்தியாவசியப் பொருட்களை பதுக்கி வைத்தாலோ அல்லது கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில தலைமை செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு காலத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் உற்பத்தி சரக்குகளை எடுத்து செல்லுதல் மற்றும் இது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தொழிலாளர்கள் வருகை குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குறைந்த அளவே உற்பத்தி நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருப்பதை எடுத்துரைத்துள்ள அவர் அத்தியாவசிய பொருட்களை சிலர் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊரடங்கை பயன்படுத்தி இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்ய தலைமை செயலாளர்கள் நேரடி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் அஜய் பல்லா வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை அளிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் குழு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக ஏற்கனவே பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு நடத்தாமலேயே தேர்ச்சி அடைய செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒன்பதாம் வகுப்பு வரை பயில்வோரை தேர்ச்சியடைய செய்யுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராம்விலாஸ் பாஸ்வான் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தற்போதைய ஊரடங்கு காலம் உள்ள இம்மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மேலும் நான்கு வாரங்களுக்கு அனைத்து கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதிக்கக் கூடாது என்று அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது தடை உத்தரவை மீறி வழிபாட்டு தலங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் மக்கள் கூடுகின்றனரா என்பதை ட்ரோன் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளதாக கூறுகிறது மேலும் கொரோனா பாதிப்பிலிருந்து எப்படி மீண்டு வருவது மக்கள் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பதை ஊக்குவிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அமைச்சர்கள் கருத்து தெரிவித்ததாக அமைச்சர்கள் குழுவின் தலைவரான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சிறு வன உற்பத்தி பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யுமாறு பல்வேறு மாநில முதலமைச்சர்களை மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பழங்குடியின சமுதாயத்தினர் உள்ளிட்ட ஏழை எளிய மக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சம்பந்தப்பட்ட மாநில முகமைகள் கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் அதன்படி குஜராத் மத்திய பிரதேசம் கர்நாடகம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வனப்பகுதிகள் நிறைந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்தினரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதுடன் கொரோனா வைரஸ் தொற்று பரவலையும் தடுக்க முடியும் என்று அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார் மத்திய அரசு ஊழியர்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் தயாரித்த அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பைகளை தில்லியில் பல்வேறு குடும்பங்களுக்கு மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சர் திஜேந்திர சிங் வழங்கினார் கோவிட் தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு தேவைப்படும் குடும்பங்களுக்கு விநியோகிப்பதற்காக கோதுமை மாவு பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பைகளை இந்த சங்கம் தயாரித்துள்ளது அந்த பைகளை தில்லியில் அதிகாரிகளிடம் வழங்கிய அமைச்சர் தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேவைப்படும் குடும்பங்களுக்கும் இந்த பைகள் வழங்கப்படும் என்றார் கொரோனா பாதிப்புக்கான பரிசோதனைகளை அனைத்து மக்களும் கட்டணமின்றி மேற்கொள்வதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் மற்றும் ரவீந்திர பட் ஆகியோர் அடங்கிய அமர்வு தனியார் ஆய்வுக் கூடங்களில் இலவசமாக பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்குமாறும் இதற்கான கட்டணத்தை அரசே செலுத்துவதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்குமாறும் அரசை கேட்டுக் கொண்டுள்ளது தனியார் ஆய்வுக் கூடங்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதை அனுமதிக்கக்கூடாது என்றும் நீதிபதி அசோக் பூஷன் தெரிவித்தார் இந்த விசாரணையின் போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நீதிமன்றத்தின் யோசனைகளை அரசிடம் தெரிவிப்பதாக கூறினார் மேலும் ஏற்கனவே நூற்றி பதினெட்டு ஆய்வுக்கூடங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நாற்பத்தி ஏழு தனியார் ஆய்வகங்களும் கொரோனா சோதனையை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதேபோல் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்த வழக்கை காணொலி காட்சி மூலம் விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இந்த பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முன்னிலையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்ற சுகாதார பணியாளர்களுக்கு தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் பிற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த விசாரணையின் போது ஆஜரான மத்திய அரசின் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மருத்துவர்கள் மற்றும் பிற பணியாளர்களுக்கு தேவையான தனிநபர் பாதுகாப்பு கவசங்களும் இதர உபகரணங்களையும் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் மேலும் உடல் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் முக கவசங்களுக்காக மருத்துவர்களின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யக்கூடாது என மத்திய அரசு மாநிலங்களுக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் தெரிவித்தார் வருமான வரி திரும்ப ஒப்படைப்பதில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான தொகையை உடனடியாக வழங்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது கோவிட் தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள அனைத்து வருமான வரி தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் என அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதன் மூலம் பதினான்கு லட்சம் வரி செலுத்துவோர் பயனடைவார்கள் மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி சுங்க வரி திரும்ப வழங்கும் நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலம் லட்சக்கணக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்று அரசு தெரிவித்துள்ளது இந்த பணிகளுக்காக பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வழங்க அரசு அனுமதி அளித்துள்ளது வெண்ணீர் கொண்டு ஆவி பிடிப்பதால் கொரோனா தொற்றை அழித்துவிட முடியும் என்பதற்கு எந்தவிதமான அறிவியல் ரீதியிலான ஆதாரமும் இல்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதுடன் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவதுடன் சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஐ சி எம் ஆர் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று தொடர்பான அச்சங்களை பகிர்வதை தவிர்த்து உண்மைகளை அனைவருக்கும் தெரிவிப்பது அவசியம் என்றும் ஐ சி எம் ஆர் தெரிவித்துள்ளது மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உதான் திட்டத்தின் கீழ் தொலைதூர மற்றும் மலைப்பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களுக்கும் நூற்று அறுபத்தி ஒன்று சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தற்போது ஊரடங்கு உள்ள நிலையில் இந்த விமானங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கடந்த ஏழாம் தேதி வரை சுமார் முப்பத்து ஒன்பது டன் அளவிலான மருத்துவப் பொருட்களை கொண்டு சென்றிருப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் மருந்து பொருட்களும் மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்களும் அடங்கும் என்று அரசின் செய்தி தெரிவிக்கிறது கோவிட் சவாலை எதிர்கொள்ள நாடு முழுவதும் இந்திய ரயில்வே சார்பில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் முப்பத்து ஐந்தாயிரம் துணை மருத்துவ அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் ரயில்வே துறையின் சார்பில் நாடு முழுவதும் ஐநூற்று எண்பத்து ஆறு மருத்துவ மையங்களும் நாற்பத்து ஐந்து துணை கோட்ட மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல மருத்துவமனைகளும் இயங்கி வருகின்றன இவற்றில் பெரும்பாலான மருத்துவமனைகள் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் சேவைகள் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன கோவிட் எதிரான போராட்டத்தில் தீவிர முயற்சிகளை எடுத்து வரும் ரயில்வே துறை நாடு முழுவதும் ஐந்தாயிரம் ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தும் சிகிச்சை அளிக்கும் வார்டுகளாக மாற்றியமைத்துள்ளது இதன் மூலம் எண்பதாயிரம் படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கும் ஏற்கனவே மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது ரயில் பெட்டிகளை தனி வார்டுகளாக மாற்றும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது ரயில்வே வளாகங்களில் கோவிட் தொற்றுக்கு எதிராக போராட பதினோராயிரம் தனிமைப்படுத்தல் படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் முழு உடல் பாதுகாப்பு கவச உடைகளை இந்தியாவிலேயே தயாரிக்கும் முயற்சியிலும் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் புனேயை சேர்ந்த நிறுவனம் கொரோனா தொற்றை விரைந்து பரிசோதனை செய்யும் கருவியை உருவாக்கியுள்ளது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் நிதி உதவியுடன் செயல்படும் பாஸ் சென்ஸ் டயாக்னடிக்ஸ் என்ற அந்த நிறுவனம் கொரோனா தொற்று பரிசோதனைக்காக கோவி சென்ஸ் என்ற பிரத்யேக தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது தொற்று உள்ள நபரின் இருப்பிடத்திற்கே சென்று விரைந்து பரிசோதனை செய்வதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது இந்த தொழில்நுட்பத்தை மேலும் தீவிரமாக செயல்படுத்த தேசிய நுண்ணுயிரியல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் நாசி துவாரங்களுக்கான களிம்பை உருவாக்க நிதி ஒதுக்குவதற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அனுமதி அளித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையில் மும்பை ஐஐடியின் உயிரி அறிவியல் மற்றும் உயிரி பொறியியல் துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த வைரஸ் மூக்கின் வழியாக பரவும் என்பதால் நாசி துவாரங்களில் பூசுவதற்கு களிம்பை தயாரிக்க நிதியளிக்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது இதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய அனுமதி அளித்துள்ளது இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் ஒரே நாளில் நானூற்று எண்பத்து ஐந்து பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் நூற்று நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்த நோய் தொற்றிலிருந்து இதுவரை நானூற்று பத்து பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவல்படி கொரோனாவால் ஒரே நாளில் இருபத்து ஐந்து உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் இதுவரை அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதிமூன்று பேரும் தில்லியில் ஒன்பது பேரும் தெலுங்கானாவில் ஏழு பேரும் மேற்கு வங்கத்தில் ஐந்து பேரும் கர்நாடகம் மற்றும் ஆந்திராவில் தலா நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தலா மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் கேரளத்தில் தலா இருவரும் பீகார் ஹிமாச்சலப் பிரதேசம் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் நாட்டிலேயே மகாராஷ்டிராவில்தான் கொரோனா பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இதுவரை பதினெட்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட களத்தில் செயல்படுவோருக்கு நோய் தொற்று தொடர்பான பயிற்சிகள் அளிக்கவும் சமீபத்திய தகவல்களை தெரிவிக்கவும் மின்னணு முறையிலான இ கற்றல் தளம் ஒன்றை மத்திய அரசு அறிமுகம் செய்யவுள்ளது மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை சார்பில் கொரோனா தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏதுவாக இந்த தளம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் இந்த தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அத்தகையோர் தங்களிடம் உள்ள டிஜிட்டல் சாதனத்தை பயன்படுத்தி தகவல்களை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐ ஜிஓடி என்ற இணையதளத்தில் இதனை அறிந்து கொள்ள முடியும் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரு நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருமான வரி சலுகையை கருத்தில் கொண்டு பொதுமக்களும் நிறுவனங்களும் மனமுவந்து தங்களது பங்களிப்பினை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் பெரு நிறுவன விவகாரங்கள் துறை கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தெளிவான விளக்கம் அளித்திருப்பதையும் அந்த செய்திக்குறிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது தவிர முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கிடைக்கப்பெறும் நன்கொடையை தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மருத்துவமனைக்கு தேவைப்படும் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகளை வாங்குவதற்கு பயன்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட வசதியை ஏற்படுத்துதல் பொது சுகாதார உட்கட்டமைப்பை உருவாக்குதல் போன்ற பணிகளுக்கும் வீடற்ற ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு அளித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கும் இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனிடையே கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆலோசனையில் குழுவில் இடம்பெற்றுள்ள ஐ ஏ எஸ் அதிகாரிகள் காவல்துறை தலைமை இயக்குநர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வாரம் இந்த குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்றைய கூட்டத்தில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் புதிதாக நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இதுவரை அறுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இருநூற்று முப்பது பேர் அரசு கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை ஆறாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஏற்கனவே அறுநூற்று தொன்னூறு பேருக்கு பாதிப்பு இருந்த நிலையில் புதிதாக நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுநூற்று முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது என்றார் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் நாற்பத்தி இரண்டு பேர் ஒரே தொற்று வாயிலாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் மீதியுள்ள ஆறு பேரில் இருவர் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் நான்கு பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அவர்களுக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் மேலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்து ஒன்றாகவும் உள்ளதாக அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் வெளிநாட்டினர் என்று கூறிய அவர் முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேரின் பரிசோதனை முடிவுகள் வர வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டார் சென்னையில் அதிகபட்சமாக நூற்று ஐம்பத்து ஆறு பேரும் அடுத்தபடியாக கோவையில் அறுபது பேரும் திண்டுக்கல்லில் நாற்பத்து ஆறு பேரும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக பீலா ராஜேஷ் தெரிவித்தார் கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபடும் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தேவையான உபகரணங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் கதிரவனிடம் அறுநூறு நபர்களுக்கு தேவைப்படும் முழு உடல் கவச உடைகள் முகக்கவசங்கள் கையுறைகள் கிருமி நாசினிகள் போன்றவற்றை அமைச்சர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கொரோனா நோய் தொற்றை தடுக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கொரோனாவிலிருந்து மீண்டுவர வர முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு மக்கள் நிதி வழங்க முன்வர வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மாநில அரசுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி கலால் வருவாய் போன்றவை வராததாலும் மத்திய அரசிடம் கேட்டிருந்த தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாததாலும் மாநில அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உபகரணங்கள் மருந்து பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு ஏதுவாக புதுச்சேரி மக்கள் தாமாக முன்வந்து அரசுக்கு நிதியளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் தொகுதி மேம்பாட்டு நிதியை நிறுத்தக்கூடாது என புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக நகரும் காய்கனி வாகனம் மற்றும் கோயம்பேடு வணிக வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிருமி நாசினி நடைபாதை ஆகியவற்றை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோயம்பேடு வணிக வளாகத்தில் பொதுமக்கள் வரும் பத்து வாயில்களில் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் கிருமி நாசினி தெளிக்கும் நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதேபோன்று பொதுமக்களின் வீடுகள் உள்ள பகுதிகளுக்கு சென்று காய்கறிகளை வழங்க நூறு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது முதற்கட்டமாக முப்பத்து ஐந்து வாகனங்கள் பயன்பாட்டிற்கு துவக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தேவைக்கு ஏற்ப வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் இன்று காலை நிலவரப்படி உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பதினோராயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து எட்டாயிரத்தை தாண்டியுள்ளது கொரோனா பாதித்தவர்களில் சுமார் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் உலக அளவில் எண்ணிக்கை இத்தாலியில் அதிகமாக உள்ள போதும் அமெரிக்காவில்தான் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது மற்ற எந்த நாடுகளையும் விட மிக அதிகமாக நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேர் இந்த தொற்றால் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் ஐநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது மேலும் கூடுதலாக எழுபத்தி எட்டு பேருக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளது பாகிஸ்தானில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை கடந்துள்ளது அந்த நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருநூற்று எட்டு பேருக்கு நோய் தொற்று இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு இந்த நோய்க்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது நேபாளத்தில் கொரோனா நோய் தொற்றால் இதுவரை உயிரிழப்பு எதுவும் இல்லை என்ற போதும் அந்நாட்டில் ஒன்பது பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அந்த நாட்டு அரசு இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான எச்ஐவி தொற்று கொண்டவர்கள் தென்னாப்பிரிக்காவில்தான் உள்ளனர் அந்நாட்டில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவினால் பலர் எளிதில் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தாக்குதலுக்கு சுமார் தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அங்கு கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தை கடந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் அறுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது இதனிடையே கொரோனா நோய் தொற்று பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது லண்டனில் உள்ள புனித தாமஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரிட்டன் பிரதமர் அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சீனாவில் கொரோனா நோய் தொற்று முதல் முதலாக பரவத் தொடங்கிய ஊகான் நகரில் கடந்த எழுபத்து மூன்று நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு நேற்று முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் ஊகானில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர் பயண கட்டுப்பாடுகள் தனிநபர் இடைவெளி போன்றவை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு ஊரடங்கை நீட்டிக்குமாறு பல்வேறு மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடி ஊரடங்கை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை பாதுக்குவோர் அதிக விலைக்கு விற்பனை செய்வோருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை வெண்ணீரால் ஆவி பிடிப்பதால் கொரோனா வைரஸ் அழியும் என்பதற்கு அறிவியல் பூர்வ ஆதாரம் இல்லை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் விளக்கம் கொரோனா தடுப்பு பணிகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவினருடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை கொரோனா தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பதினோராயிரமாக உயர்வு உலக சுகாதார அமைப்பு தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் செய்திகள் நிறைவடைந்தன